ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து பீச் கண்டாச்சு. பாண்டிச்சேரி பீச்க்கு தான் வந்திருக்கோம். பாண்டிச்சேரி என்ன பீச்னு பேர்ல என்ன பீச் இது? பாண்டிச்சேரி பீச் தான். அம்மா சுத்திமா. சுத்திமா. சோ காலிலே வந்து எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த இடத்துக்கு தான் போக போறோம். நிறைய ரஷ்தான் தெரியுதா பின்னாடி. நாங்களே இது வரைக்கும் கால வந்தது இல்ல இத்தனை வருஷத்துல. மைக்ல வந்து சார்ஜர் இல்லாம போயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். காலையில சன்ரைஸ் வந்து பாக்குறதுக்காக தான் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிருந்தோம். சன்ரைஸ் சூப்பராக இருந்தது, பார்த்து முடிச்சாச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரி ஓகே அங்கே லாஸ்ட் வரைக்கும் நடந்து போகலாம், வா அங்கே நல்லாயிருக்கும், நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை நான் அவ்வளோ தூரம்லாம் போனது கிடையாது, அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வா, பிறந்து வளர்ந்துருக்கன்ற பாண்டிச்சேரியில் இதெல்லாம் நீ வெளியே சொல்லிடாத, உனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து பாரு உனக்கு நான் வேற ஒன்று காமிக்கிறேன் வா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம்லாம் நடந்து வர மாட்டாங்க, எப்பயுமே வந்து பீச்சுக்கு போனோன்னா அங்கே காந்தி தாத்தா இருக்கார் இல்லையா, ஸோ அங்கே போவோம். அதுக்கப்புறம் பார்க்கு அந்த காந்தி சிலைக்கு கிட்டேயே வந்து போயிட்டு கால் நினச்சிட்டு அங்கே விளையாடிட்டு அப்படியே நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிடுவோம். இந்த பக்கம்லாம் வரவே மாட்டோம், இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் போகவே மாட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து மண்ணு கொட்டி இறங்குற மாதிரிலாம் இங்கே வச்சுருக்காங்க, இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் பீச்சுனாவே இங்கே தான் நாங்கள் எப்பயுமே வருவோம். சென்னையில் இருந்து நாங்கள் இங்கே எவ்வளோ தூரம் வரோம், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கிற பீச்சுக்கு உன்னால் வரத்துக்கு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. காலையில் வேறு வேலை வெட்டியே இல்லை சன்ரைஸ் வந்து பார்க்குறது, தூக்கத்தை காலத்துக்கிட்டலாம் யார் வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்கன்றீங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க விடிய காலையிலேயே. நானே வந்து ரொம்ப ஷாக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, காலையிலே தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு எப்படிப்பா வராங்க அப்படின்னு. இயற்கை ரசிக்கிறவன் டைம் காலெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவரும். எங்கள் வீட்டு குட்டி வாண்டு ஓடுறா பாருங்க, நாங்கள் தான் சரி ஓகே காலையில் எழுந்திரிச்சு வரோம் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி கிளம்பி இருக்கா இவன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எதுக்கும் தெரியல, எங்கேயோ வெளியே போகிறாங்க, நம்மளும் போனால் சரி அப்படின்ற மாதிரி தான் ஓடியாந்தா. காலையில் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கா பார்த்தீங்களா அவள். ஸோ குடுகுடு ஓடியாந்தார், இவர் பின்னாடி தான் ஓடுறா அவள். அதனால் வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க சித்தப்பாவும் பொண்ணும். நீ என் கூட வர வேணாம், நீ வந்து உங்கள் அம்மா கூடயே வா, என்னை வந்து நான் நடந்து போகிறேன், என் பின்னாடியெல்லாம் வராது, எங்கன்னா உளுந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சொல்லிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோவமாக இருக்கிற மாதிரி போகிறா. பட் ஆனால் அவர் நடக்க ஆரம்பிச்சோன்னு திருப்பி பின்னாடியே ஓடுவா. அப்படி தான் வந்து போச்சு. அம்மா அங்கே, அம்மா இங்கே, நான் சொன்னேன் நீங்கள் நடக்கவும் தேவையில்ல, வாக்கிங் போகவும் தேவையில்ல, நீங்கள் வந்து உங்கள் பின்னாடியே தான் ஓடியாரா, அதனால் வந்து நீங்கள் நடந்தே வாங்க எங்கள் கூடியே அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து முன்னாடி ஓடி போயிட்டு புடி புடின்னுட்டு இருக்கா. காலையில் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கா பாருங்களேன் அவள். ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டு தான் எனக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க, நான் இது வரைக்கும் இங்கே இவ்வளோ லாஸ்ட்டெல்லாம் வந்தது இல்லைங்க, இவ்வளோ தூரம்லாம் யார் நடந்து வருவா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நானே வந்து ஃபஸ்ட் டைம் தாங்க இங்கெல்லாம் வர்றது, எப்படி சொல்கிறது, அதுவும் காலையிலலாம் வர்ற வாய்ப்பே இல்லை, நம்மளாம் யார் அப்படின்ற மாதிரி தான். தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டால் யார் வருவா அப்படின் தான். ஸோ எங்களுக்கு முன்னாடி தான் அவள் ஓடுறா. இங்கேருந்து பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. எவ்வளோ மக்கள் காலையிலேயே கீழே இறங்கி வந்து இது என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கையை ரசிக்கிறவங்க இன்னமும் இருக்காங்கன்றது வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உணர்ந்தேன், அப்படி தான் சொல்லலாம். காலைல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களாம் வந்து காலையில் தான் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களாங்க. ஏன்னா அந்த சன்ரைஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி எடுக்கிற ஷூட் வந்து நல்லாயிருக்குமா, அதை தான் சொல்லிகிட்டு இருந்தார். என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க கப்பல்ஸ், அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு.
அவங்களும் இப்படி இப்படி இருங்க அப்படி இருங்கன்றது நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நேரில் பார்க்கறது, இவ்வளோ காலில் வேறு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நான் புலம்பிகிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்துகிட்டு இருக்கோம். நீ இவ்வளோ தூரம்டா நடந்து கூப்பிட்டு போவ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். வந்தாச்சு வந்தாச்சு வா வா அப்படின்னாங்க. இவ்வளோ வந்து எனக்கு பபுள்ஸ் வேணும் பபுள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது பபுள்ஸ் வாங்குறதுக்கு நிற்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்ட வந்தாச்சு. ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, சுற்றி விளாட்றது, தூக்கி போட்டு விளாட்றது, எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு இப்போ இந்த கல்லில் எப்படி குதிச்சு குதிச்சு போகிறா பாருங்களேன். ஸோ சேஃபாக கையை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவளுடைய இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் விட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது குதிச்சு குதிச்சு இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் அவள் பிள்ளை தனியாகவே நடந்து வந்துட்டா. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஷூட் எடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது அவளை வச்சு. ஸோ அந்த ஃபோட்டோலாம் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. நாங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தோம். எனக்கு அது வரைக்கும் எடுக்கிற ஐடியா இல்லை. அங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்க ஆரம்பித்தோம். நான் பாண்டிச்சேரி பீச்னா வந்து சுற்றி காமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தி சாலை இருக்கும், அப்புறம் முன்னாடி அங்கே ஒரு பார்க் இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குங்க. சுற்றி காமிக்கிறதுக்கு நாங்கள் அங்கே அதுதான் இருக்குது. இது என்னத்தை வந்து காமிக்கிறது, இதுக்காக நம்ம ஏன் அங்கே போகிறது அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஒருவேளை நான் பிறந்து வளர்ந்த ஊர், நாங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறோம் அப்படின்றதுனால எனக்கு அது பெருசாக தெரியலையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு அது பார்க்கணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி பீச்சு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இப்போ இங்கே இருந்து தான் என்னை பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நின்று பார்க்கும் போது உனக்கு ஃபுல் கடலுமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து நாங்களும் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இங்கே நின்று பார்க்கும் போது எங்களுடைய ஆர்வம் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கடல் நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆச்சு. எப்பயுமே இது வந்து நிறையா படத்தில் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருப்பாங்க ஷூட்லாம். ஸோ அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவேன், இங்கே தான் வந்து சினிமாவில் வந்து நிறைய ஷூட் எடுப்பாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் ரசிக்க தெரியாமல் விட்டுட்டீங்களே, இதெல்லாம் வந்து நாங்களே இங்கே இருந்தேன்னா நான் டெய்லியும் கூட வருவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆமாம் வேறு வேலையில் போங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் நிஜமாகவே இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இதை தின்னால் நம்மளே பார்க்கலையே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் வந்து அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அகெயின் வந்து திரும்பியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்துட்டு பாப்பா கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ சொல்லுவாங்கள்ல, ஆடு தான் காயுதுன்னு ஏன்டா கூட சேர்ந்து நீனும் காயலைன்ற கதையா, நாங்கள் தான் போகிறோம் நீ ஏமா காலிலேயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் புள்ள, காலையில் சூரியன் வெளிச்சம் நடிக்கும் போது அதுக்கு எனர்ஜிலாம் எப்படி இருக்குமோன்னுவோ தெரியல, ஆனால் அவள் ஃபுல் எனர்ஜியாக தான் இருந்தா. போனதும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே. எனக்கு கல்ல நேரத்தோடு ஏந்திரிச்சிட்டு அப்படி இருந்தா, ஆனால் எவ்வளோ இதுவாக இருக்குது பார்த்தீங்களா, மூச்சு இறக்கிது. அவ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காவ. ஸோ அதனால் அவர் வந்து நான் சொன்னேன் இல்லை பாப்பா கால் வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்ப ஆரம்பித்ததும் அவர் வந்து தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி காலையில் நாங்கள் பீச்சுக்கு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நானும் அப்புறம் வந்து பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே காலைல விளையாடிட்டு போனோம். அதாவது சூரியன் நல்லா சுல்லுன்னு அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாங்களும் கிளம்பணும். ஸோ பாண்டிச்சேரி பீச்சு பரவாயில்ல, இங்கேயும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. மற்றபடி உங்களுக்கு வேறு எதாவது நான் சுற்றி காமிக்கணும், பாண்டிச்சேரியில் வேறு எதாவது இடம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போயிட்டு சுற்றி காமிக்கிறேன். இங்கே ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.